செங்கடலுக்கு முன்னாடி வந்துட்டு என்னாண்டவரை இப்படி கொண்டு நிறுத்திட்டீங்கன்னு கேட்காதீங்க. அவருக்கு தெரியாம என் பாதையில ஒன்றும் வராது. அவர் ஒரு நாள் என தீமைக்கு நடத்தவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எவ்வளோ நல்ல தேவனை ஆராதிக்கிறாங்க. அவர் எவ்வளோ நல்ல தேவன். ஆமாம், இவ்வளோ நல்ல தேவன். ஆமாம், என்னை அழிக்கிறதுக்குன்னு கொண்டு வந்து நிறுத்துவாராங்க. அவர் ஒரு செங்கடலுக்கு முன்னாடி என்னை நிறுத்துறாருனா, செங்கடல் அழிவல்ல, செங்கடல் தான் நான் காலெடுத்து வைக்கிற பாதையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே, செங்கடலை தடையா பார்க்காதீங்க, செங்கடலை பாதையா பாருங்க. மாறாவை கஷ்டமா பார்க்காதீங்க, மாறாவை மதுரமா பாருங்க. ஹல்லேலூயா. ஆமே, எரிகோவை பெரிய மதிலா பார்க்காதீங்க, எரிகோவை ஆமே நீங்க ஏறி போற படியா பாருங்க. இப்படி பார்க்க துவங்குவீர்களானால் உங்கள் கண்கள் காண வேண்டியது உங்கள் கண்களிலே காணப்படும். ஆண்டவர் எனவேதான் சொன்ன, நீ முறுமுறுத்துட்டு இருக்காத, நீ புறப்படு. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாமலே நான் உங்க உன்னை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். எனக்கு தெரியாமலே நான் இந்த செங்கடல் முன்னாடி உன்னை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் கோபம் அதுதான், இவ்வளோ ரத்தத்தினால் உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டு இந்த செங்கடல் முன்னாடி ஒன்று அழிக்கிறதுக்காக நான் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. என்னுடையவன் அல்லவா நாம, உன்னை தெரிந்தெடுத்து எங்கேயோ விடல. நீ என் ஜனம் என்று நான் அல்லவா உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். என் கரத்திற்குள் அல்லவா உன்னை வைத்திருக்கிறேன். அவன் உன்னை நான் தீங்குக்கு விட்டு விடுவேனோ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சகலவற்றையும் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சகலவற்றையும் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வழிகள், ஆமே, எனக்கு முன்னாடி இருக்கிற தடைய என் வாழ்க்கையில நான் தடையா பார்க்க கூடாது, வழியா பார்க்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தடைய தடையா பார்க்காதீங்க, அதை வழியா பாருங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமே, தடைய தடையா பார்க்காதீங்க, பாதையா பாருங்க. தடைய தடையா பார்க்காதீங்க, நீங்க முன்னே இருக்கிற படியா பாருங்க. இப்படி பார்க்க துவங்குங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் நடந்து செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்னை நடத்துவது சத்ருவின் இஷ்டத்துக்கு விட்டு விடுவதற்கல்ல, மாறாய் தம்முடைய இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்காக மாத்திரமே. அவருடைய இஷ்டம் என்ன? ஆமே, பிழையாமை கொண்டு கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமே, சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க அவர் என்னை நடத்த மாட்டார். தமது இஷ்டத்தை நிறைவேற்றவே கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை அவர் தீங்குக்கு விட்டு கொடுக்க மாட்டார். வலது கரத்தை உயர்த்தி, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலை மேற்கொள்ளு. ஹல்லேலூயா. எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும், எந்த சூழ்நிலையும். தைரியமா சொல்லுங்க பாக்கல, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லை. ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க பயமில்லை. சபலகதரா பாடுங்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லை. ஆமென். உங்க கரம் இருக்க பயமில்லை. நிலைப்படுத்தி, அஸ்திபாரப்படுத்தி, வார்த்தை தந்து, கரத்துக்குள்ள வச்சு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமே, என் கண்களில் காண வேண்டியதை அதிநதி நேரத்தில் நேர்த்தியா கர்த்தர் என் வாழ்க்கையில காண பண்ணுவார்னு விசுவாசித்து நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை.